ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராரா குக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம லெமன் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால, இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப பண்ணிடுங்க. இந்த லெமன் ரசம் ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். தக்காளி, புளி, பருப்பு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. குழந்தைகிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரசம் இது. வாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த லெமன் ரசம் செய்யறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணது, வெள்ளை பூண்டு ஒரு 4-5 பல்லு தட்டி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் ரசப்பொடி. சப்போஸ் உங்ககிட்ட ரசப்பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன வரமிளகாய். லேசாக அதையவே சூடு பண்ணி பொடி பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கப்பு 120 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பு. இதில் நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இந்த லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இனி ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். சும்மா ஆயில் விடலாம். ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, வெங்காயம், கூடவே மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசப்பொடியும் போட்டுடுறேன். மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம லெமன் ஜூஸ் கலக்கி வச்ச தண்ணியை இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திடுறேன். இப்போது நல்லா நொறக்கட்டி வருது, கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரசத்தில் புளியோ, தக்காளியோ, பருப்போ எதுவுமே சேர்க்கலை, வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான். ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சிம்பிளான டேஸ்ட்ஃபுல்லான ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூடான சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.